ப்ளோக்கிலனா இங்க சமர் தொடங்கினபடியால் சிரோனாக்கும் சபீஸுக்கும் ஒரு சூ கொண்டு போய் நான் கடையில் வாங்கியிருக்கிறேன். அதை விட நாங்கள் இப்போ வீடு மாறி போகிறோம். அதுக்காக நான் வீட்டில் சாமான்களெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் எப்படி பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் என்றும் இந்த வீட்டில் நான் செய்ய போகிற சில வேலைகளையும் தான் நான் இந்த ப்ளோக்கில் கவர் பண்ணியிருக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் கடைக்கு வழிக்கிட்டோம். இதில் பக்கத்தில் எங்களுக்கு பஸ் இருக்குது. பஸ் எடுத்து தான் நாங்கள் போகிறோம். இங்கே வேக்சின் போட்டாலும் நாங்கள் பஸ்ஸில் போகிறோன்றாலும் சரி, கடைகளுக்கு போகிறோன்றாலும் சரி, இங்கே நாங்கள் மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் போக வேணும். இங்கே சிரோனாவும் என்னோட வாரா இந்த ரோட்டெல்லாம் குழப்படி செய்து கொண்டே இனி சவிசும் சிரோனாவும் வரப்போயினோம். இல்லை நின்று தான் பஸ் எடுக்க போகிறோம். இங்கே பஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லி நாங்கள் அந்த பஸ் பார்க்குற ஆப் வந்து ஃபோனில் ஏற்றி வச்சுருக்கிறேன். இப்போ எத்தனை மணிக்கு பஸ் வரப்போதுன்னு பார்த்துட்டு இப்போ நாங்கள் இதில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன 4 நிமிஷத்தில் பஸ் வர போகுது. இப்போ நாங்கள் அந்த கடைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி இன்னொரு ஸ்டாப்பில் அங்கால் இறங்கி இன்னும் ஒரு பஸ் எடுத்து தான் நாங்கள் போகிறோம். ஆனால் 10 நிமிஷம்தான் பஸ்ஸில். ஆனால் அதில் 2 பஸ் எடுத்து நாங்கள் போக வேணும். இங்கே சபீஸ் என்னோட இருக்கிற இந்த சிரோனாவை பார்த்தீங்கன்னா அவள் எப்பயுமே தனியத்தான் பஸ்ஸில் ஏறி இருப்பா. இப்போ நாங்கள் பஸ்ஸால் இறங்கி இப்போ அந்த கடைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த இடம் என்னென்று தெரியும். இது பாரி நோட்டன்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இங்கே வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு பியூட்டி பார்லர் உண்டு. நான் இங்கே ஐப்ரோ எடுக்க போகிறேன், அதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் ஷூ எடுக்கிறதுக்கு ஷூ கடைக்குள்ளே வந்து நிற்கிறோம். இது கோஸ்போரன்னு சொல்லுற ஒரு கடை. இப்போ இங்கே சபீஸ் தனக்கு ஃபுட்பால் பூட்ஸ் ஒன்று வேணுமென்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல அழகழகான நல்ல நைக்கில் நல்ல மாக்கில் எல்லாம் இங்கே இந்த ஷூக்கள் இருக்குது. இது சிரோனாக்கு பார்க்குறோம். ஆனால் நாங்கள் இந்த ஷூ எடுக்கையில் நான் வந்து கருப்பு கலர் நைக்கில் தான் நான் சிரோனாக்கு ஷூ எடுத்தினான். அதே போல் சபீஸுக்கும் கருப்பு கலர் நைக்கில் தான் நான் ஷூ எடுத்திருக்கிறேன். இப்போ கடைகளால் வந்துட்டோம். கடைகளுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் திங்ஸுகளெல்லாம் வாங்கிக்கொண்டு வந்தாச்சு. இங்கே நல்ல ஈவினிங் 5:30 ஆயிட்டுது. இப்போ நான் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறபடியாக கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நான் மிச்சம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய போகிறேன். பேக்கிங் வீட்டு வேலைகள்ண்டா பேக்கிங் வேலைகள் மட்டும்தான் எனக்கு இருக்குது. இப்போ இந்த பொருட்களை மட்டும்தான் நான் பேக் பண்ணி வச்சுக்கொண்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கோ, இந்த கார்ட்போர்ட் பெட்டியில் தான் நான் எல்லா திங்ஸுகளும் வச்சு பேக் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி நாங்கள் தேவையான எல்லா பொருட்களையுமே இதுக்குள்ளே நாங்கள் வச்சு பாதுகாப்பாக உடையாமலும் கொண்டு போகலாம். அதை விட என்னென்ன பொருட்கள்ண்டு நாங்கள் எழுதி வச்சிட்டோம் என்றால் எங்களுக்கு அந்த வீட்டுக்கு போய் பிரித்து அடுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நான் இதில் ஒரு மார்க்கர் ஒன்று வச்சு மார்க் பண்ணி விட்டுருக்கிறேன். இது என்னுடைய கார்டன். இந்த கார்டன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த கார்டனை தான் நான் இப்போ மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கட்டாயம் வீடு மாறி போகத்தான் வேணும். நான் வந்து என்னுடைய தம்பிக்கு கிட்ட நான் போகிறபடியால் எங்களுக்கு இந்த கார்டன் கூட பெருசாக எங்களுக்கு தெரியவில்லை. இது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு விருப்பமான இடம் அந்த இடம். அங்கே நாங்கள் போக வேணுமென்று அவியல் நீண்டு நாள் ஆசைப்பட்டவியல். ஏனென்றால் அங்கே தான் என்னுடைய தம்பி வந்து ஃபேமிலியாக இருக்கிறேன். தம்பிக்கு இப்போ ஒரு சின்ன மகனும் ஒரு ஆள் பிறந்திருக்கிறேன். அவரையும் இவியல் பக்கத்திலிருந்து பார்க்கணும் என்று ஒரு நீண்ட நாள் ஆசைக்கு பிறகுதான் நாங்கள் இப்போ முடிவெடுத்து அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஆனால் நான் அங்கே போனாலும் தொடர்ந்து நான் வீடியோக்கள் போடுவேன், ப்ளாக்குகள் போடுவேன். ஆனால் இப்படி கார்டன் வீடியோ தான் தற்போதைக்கு என்னால் அங்கே போட முடியாது. ஏனென்றால் அங்கே வந்து வெல்கனி இருக்கிறபடியால் நான் இதில் இருக்கிற என்னுடைய பொட்ஸில் இருக்கிற இந்த செடிகளை மட்டும் கொண்டு போகலாம் என்று நான் எடுத்து இங்கால் வச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் வாகனத்தில் இவ்வளவு ஏற்றலாம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏற்றலாம் என்று சொல்லி சொன்னால் நான் கட்டாயம் இதில் இருக்கிறதெல்லாம் ஏற்றி கொண்டு போய் அங்கே அந்த வெல்கனியில் வச்சு பராமரித்து நான் உங்களுக்கு நான் வீடியோவை நான் அதில் பதிவு பண்ணி எப்படி அங்கே அந்த செடிகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி நான் காட்டுவேன். அதுக்காகத்தான் நான் இப்போ
இதை இங்கால எடுத்து வச்சோன்றிருக்கிறேன். நிறைய செடிகள் இருக்குது, ஆனால் எல்லாமே கொண்டு போக முடியாது. எவ்வளவு நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளர்ந்துருக்குதோ அந்த செடிகளை மட்டும்தான் நான் இப்போ பார்த்து பொட்ஸை சுற்றி நிறைய மண்ணுகளாக இருக்குது. இப்போ வாகனத்தில் ஏற்றுறது சரியில்லை, அதுக்காக நான் இப்போ இந்த தண்ணி பயப்படுத்தி நல்லா இந்த செடிகளின் கீழ்ப்பக்கத்தில் அந்த பொட்ஸுக்கு இருக்கிற அந்த மண்ணுகள் எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி விட்டால் நாங்கள் அந்த வாகனத்தில் ஏற்றிக்கலாம். அந்த வாகனத்திலையும் மண் படாது. இந்த போத்தலுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் இதே போல் ஒரு பேக் கொண்டு எடுத்து அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் போட்டு செப்பரேட்டாக நான் இதை கட்டி வைக்க போகிறேன். இந்த எம்டி போத்தலுகளை மட்டும்தான் நான் இந்த பாக்ஸில் அடுக்கி கொண்டு போக போகிறேன். இந்த பாக்ஸ் எங்களுக்கு பாரம் சாமானோட நாங்கள் எவ்வளோத்துக்கு வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அந்த பாக்ஸ் எங்களுக்கு பாரம் தாங்காது. அதை விட போத்தல்களும் சில வேளையில் உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதால் தான் நான் இந்த போத்தலுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நான் ஒரு பேக்கில் போட்டு சின்னனாக பேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களை